இலங்கை முழுவதும் இன்று மின்சாரம் தடைப்பட்டமைக்கான காரணம் என்ன? வெளியானது அறிவிப்பு. 24 மணி நேரத்தில் 20 வெடிப்பு சம்பவங்கள், அதிரும் இலங்கை. நாளை வடக்கின் பல பகுதிகளில் மின்வெட்டு. பாடசாலைகளுக்கான விடுமுறையில் திடீர் மாற்றம். இலங்கையில் ஒமிக்ரான் திரிபு குறித்து 2 வாரங்களில் முடிவு. வளமை போன்று விநியோகம் தொடரும். லிட்டோ நிறுவனம் அறிவிப்பு. இலங்கைக்குள் ஒமிக்ரான் சஜித் விடுத்த அவசர கோரிக்கை. இலங்கை முழுவதும் இன்று ஏற்பட்டுள்ள மின்சார தடையானது நாச வேலையின் விளைவினால் ஏற்பட்டது அல்ல என இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்றைய மின்சார தடையானது இயற்கையான நிகழ்வுகளினால் ஏற்பட்டது என சங்கத்தின் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். நிறைச்சோலையில் 2 நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்களும் செயலிழந்துள்ளதாகவும் அனைத்து மின் உற்பத்திகளும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எப்படி இருப்பினும் ஒரு நிலக்கரி மின் நிலையம் தற்போது வரையில் பழுது பார்க்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சப்போஸ்கந்தையில் உள்ள மின்சார ஜெனரேட்டர்களும் துண்டிக்கப்பட்டுள்ளது. மின்சார சபை அதிகாரிகள் நிலைமையை கண்காணித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் மின்சார விநியோகம் முழுவதும் ஸ்தம்பிதமடைந்துள்ளது. நாட்டில் முழுமையான மின் உற்பத்தி முறை இன்னமும் செயற்படவில்லை என சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் அண்மை காலமாக பல வெடிப்பு சம்பவங்களை செய்திகள் வாயிலாக காணக்கூடியதாக இருக்கிறது. இவற்றில் பெரும்பாலானவை சமையல் எரிவாயு சிலிண்டர்களினால் ஏற்பட்ட வெடிப்பாகவே காணப்படுகின்றன. முந்தைய காலங்களிலும் இவ்வாறான வெடிப்பு சம்பவங்கள் ஏற்பட்டிருந்த போதிலும் அண்மை காலமாக இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த 24 மணி நேரத்தில் 20 வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நாளை காலை 8:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை வடக்கின் பல பகுதிகளில் மின்வெட்டு அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உயரழுத்த மற்றும் தாழ் அழுத்த மின் விநியோக மார்க்கங்களின் கட்டமைப்பு மற்றும் பராமரிப்பு வேலைகளுக்காக மின்சாரம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை காலை 8:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை இந்த மின்வெட்டு அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கலைவாணி வீதி பந்திங் சென்டர், கோப்பாய் கல்வியியற் கல்லூரி, கோண்டாவில் நீர்வளங்கள் சபை, கோப்பாய் ராணுவ முகாம், ராஜேஸ்வரி திருமண மண்டபம், பல்கலைக்கழக விடுதி, கலைவாணி, திருநெல்வேலி, கோண்டாவில் கிழக்கு கிருஷ்ணன் கோவிலடி, பொற்பதி, புகையிரத நிலைய வீதி சந்தி, ராஜவீதி சந்தி, ராஜவீதி கோப்பாய், திருநெல்வேலி, வாமாஸ் வீதி, சுப்பர்மடம், ஐஸ் தொழிற்சாலை, மந்திகை மருத்துவமனை, தொலைத்தொடர்பு நிலையம், மாலுசந்தி, இலகடி, இன்பருட்டி, காந்தியூர், மாலுசந்தி, மந்திகேமன் கோவில், அல்வாய், நாவலடி, ஸ்ரீலங்கா பாடசாலையடி, வியாபாரி மூலை, திக்கம், தேவரையாளி வதிரி, மனோகரா, வதிரி அரசடி, கட்டைக்காடு 55 பிரிவு ராணுவ முகாம், ஆலியவளை, கட்டைக்காடு, கோவில் முள்ளியான், உடுத்துறை, வத்திராயன், வெற்றிலைக்கேணி, வெற்றிலைக்கேணி முள்ளியான் ராணுவ முகாம், வெற்றிலைக்கேணி, கடற்படை முகாம் ஆகிய இடங்களில் மீன்வெட்டு அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பாடசாலைகளுக்கு வழங்கப்படவிருந்த விடுமுறையில் தற்போது மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கு வழங்கப்படவிருந்த குறித்த விடுமுறைகளில் மாற்றம் கொண்டுவரப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு சற்று முன்னர் அறிவித்துள்ளது. முன்னதாக எதிர்வரும் 23 முதல் 27 வரை பாடசாலைகளுக்கு முன்னிட்டு விடுமுறை வழங்க கல்வி அமைச்சினால் தீர்மானிக்கப்பட்டது. எனினும் எதிர்வரும் 24 முதல் 2022 ஜனவரி 2 வரை குறித்த விடுமுறையை நீடிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதன்படியே 2022 ஜனவரி 3 பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸின் ஒமிக்ரான் திரிவு தொடர்பாக எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களில் தெளிவான கருத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நீலிகா மாளவிகே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் கொரோனா வைரசின் எந்த திரிவு கண்டறியப்பட்டாலும் சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுவது முக்கியமானதாகும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மேலும் 20 கோவிட் மரணங்கள் நேற்று பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்குமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 14,419 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று உறுதியான மேலும் 508 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 565,979 அதிகரித்துள்ளது. இவர்களில் 10,024 பேர் சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஏனையோர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லிட்டோ எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகிக்கும் செயற்பாடு வளமை போன்று தொடரும் என நிறுவனத்தின் பேச்சாளர் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்தார். பராமரிப்பு பணிகளுக்காக தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தாலும் சிலிண்டரிலிருந்து வாயு வெளியேற்றம் சாதாரணமாகவே இருந்ததாக அவர் குறிப்பிட்டார்.
எனினும் விநியோகத்தை இடைநிறுத்துமாறு நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவண்ண லிட்ரோ மற்றும் லேப் கேஸ் ஆகிய இரண்டிற்கும் கடிதம் எழுதியுள்ளதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வாயுக்களால் வெளிப்படும் துர்நாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் மெர்ஹாப்டன் என்ற ரசாயன கலவை போதுமானதாக இல்லாத காரணத்தினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்ததாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரிக்கப்பட வேண்டும், ஆனால் ஒமிக்ரோனால் நாட்டு மக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாகாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் எண்ணக்கருவின் பிரகாரம் சசுநட அருண நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மேகஹதுர புராதன விகாரையில் 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட ஞாயிறு போதனைகள் பாடசாலை கட்டிடம் நேற்றைய தினம் திறந்து வைத்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த விடயத்தினை தெரிவித்தார். இலங்கை முழுவதும் இன்று மின்சாரம் தடைப்பட்டமைக்கான காரணம் என்ன? வெளியானது அறிவிப்பு. 24 மணி நேரத்தில் 20 வெடிப்பு சம்பவங்கள் அதிரும் இலங்கை. நாளை வடக்கின் பல பகுதிகளில் மின்வெட்டு. பாடசாலைகளுக்கான விடுமுறையில் திடீர் மாற்றம். இலங்கையில் ஒமிக்ரான் திரிவு குறித்து 2 வாரங்களில் முடிவு. வளமை போன்று விநியோகம் தொடரும். லிட்ரோ நிறுவனம் அறிவிப்பு. இலங்கைக்குள் ஒமிக்ரான், சஜித் விடுத்த அவசர கோரிக்கை.